போட்டு சமைக்கலாம் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் வீக் ஸ்பெஷல் மெனுக்காக நம்ம இன்ஸ்டன்ட் ஆப்பிள் பை செய்ய போறோம் ஆப்பிள்ல இருந்து தோலை சீவி எடுத்துக்கலாம் இப்போ இத குட்டி குட்டி ஃபைன் பீசஸா கட் பண்ணிரலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபைனா கட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஃபைனா கட் பண்ணிக்கோங்க ஆப்பிள் செலக்ட் பண்ணும்போது மாவு ஆப்பிள்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஆறு ஸ்லைஸ் இப்போ ரெட்லேருந்து சைடில் இருக்க க்ரம்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம் பிரெட் வந்து ஸ்வீட் பிரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் சேர்த்துக்கலாம் இதை ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க லேசாக ஆப்பிள்லாம் கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிக்கும் நமக்கு 2 to 3 நிமிஷம் கழித்து அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்தோடனே கொஞ்சம் தண்ணியாக விடும் ஆப்பிளில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகும் சர்க்கரை கரைஞ்சிட்டோன்னே 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் கொஞ்சம் திக்காயிடுச்சு இப்போ 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இப்போது இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்ம இறக்கிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டை இப்படி நல்லா ரோல் பண்ணி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க ஒரு சைடில் 3 ஸ்லிட் போட்டுக்கோங்க கத்தி வச்சு உங்களுக்கு இன்கேஸ் எக்லெஸ் ஆப்ஷனாக வேணும்னா 1/2 கப் பாலில் 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம முட்டை ப்ரஷ் பண்ணுறதுக்கு பதிலாக பால் ப்ரஷ் பண்ணி பண்ணுங்க நல்லாயிருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக்கை ஸ்லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் ஃபில்லிங்கை உள்ளுக்க வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க சைடெல்லாம் அந்த எக்குக்கு அது நல்லாவே ஒட்டிக்கும் ஒரு ஃபோக் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க நம்ம பேக் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகக்கூடாது எல்லாத்தையும் அதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே மிச்சம் இருக்கிற எக்கை ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு கோல்டன் கலர் கொடுக்கும் ஃபைனலாக கொஞ்சம் எள்ளு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் நம்ம 180 டிகிரிஸ் ப்ரீ ஹீட்டட் அவனில் 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் ஆகி வந்திருக்குதுன்ட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அன்போடு சமைக்கலாம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க